நான் கூகுள் மேப்பை போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கோம். மழையோ வெயிலோ நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடத்தெல்லாம் பார்க்காம உடமாட்டோம். என்ன சொல்கிறீங்க? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னு ஆவலாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்ன ரீகேப். காலையில் நம்ம நடந்து போகும்போது சரியான மழைங்க, அதுக்கப்புறம் நம்ம போய் கச்சோரி சாப்பிட்டுட்டு நேராக நம்ம த ஃபேமஸ் ஹவா மஹால், ஜெய்ப்பூர்லேயே ரொம்பவும் பிரபலமான ஹவா மஹால் போனோம். நல்ல பில்டிங்க, குட்டி குட்டி கண்ணாடிகள், எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம எங்கே போனோன்னா ஜந்த மந்தர். ஜந்த மந்தரில் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் சன்டைல், அதை போய் பார்த்தோம். வாவ், எவ்வளவு பிரம்மாண்டமான சூரிய கடிகாரம், இது வரைக்கும் நான் எங்கேயுமே அந்த மாதிரி பார்த்ததில்லை. எகிப்தில் கூட இருக்குது, ஆனால் இங்கே ஜெய்ப்பூரில் தான் பிரம்மாண்டமாக இருக்குது. அதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போனோம்? சிட்டி பேலஸ். இந்த ஜெய்ப்பூர் சிட்டி பேலஸோட சிறப்பு என்னென்னா, எப்போவுமே அரண்மனையில் அரச குடும்பத்தினர் வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்லுவோம் பாருங்கள், ஆனால் இங்கே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இந்த இடத்தெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக போகணும். அது மட்டும் இல்லைங்க, சிட்டி பேலஸ் வந்தீங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து ப்ளூ ரூம் சந்திர மஹால் அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அழகு அழகு, அதை எப்படி என்னால் வார்த்தையால் சொல்ல முடியலங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை முடிச்சுட்டு நேராக நம்ம லஞ்சு சாப்பிட்டுட்டு கட்லாக் அங்கே போய் ஷாப்பிங் பண்ணோம். ஜெய்ப்பூர் வந்தீங்கன்னா கட்லாக்கில் போய் ஷாப்பிங் பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரீசனபிள் ப்ரைஸுங்க. அதனுடைய டிசைன் எல்லாமே வந்து இங்கே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதை முடிச்சுட்டு நேராக ரூம்புக்கு போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேகமாக எங்கே போயிட்டுருக்கோம் அதுதான் இன்றைய காணொளி. வாங்க என் கூட வீட்டிலிருந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். நீராசர் ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 24 கிலோமீட்டர், எப்படி 1 ஹவர் பிடிக்கும், போயிடலாம். டக்கு டக்குன்னு பிடிச்சிக்கிங்க, பாருங்கள் கையெல்லாம் வந்துருக்காங்க. ஆனால் அங்கே போயிட்டு நல்லா ரைட் பண்ணலாம், எல்லாம் போயிட்டு அப்புறம் பாருங்களேன் உங்களுக்கு பிடிக்கும். நான் எடுத்திருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஆல்பர்ட் மியூசியம்னு ஒன்று இருக்குங்க. இது பார்க்க வேண்டிய இடம். மொதல் நாள் நான் ஜெய்ப்பூர் வந்தேன், அன்றைக்கி ராத்திரி நான் போகிறது, ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் என்னால் போக முடியல. இது ராத்திரி 10 மணி மட்டும் திறந்துருக்கோங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஜெய்ப்பூரில் பார்க்க வேண்டிய இடம் நிறையவே இருக்குது, ஆனால் எனக்கு இருக்கிறது 3 நாள் தான். மேக்ஸிமம் நம்ம ஐட்டினரி போட்டு எவ்வளோ இடம் பார்க்க முடியுமோ பார்ப்போம். இப்போ நம்ம வந்து சேர்ந்துட்டோம். சொக்கி தானே உங்களை அன்புடன் வரவே இருக்குதுங்க. மணி இப்போ 6, அங்கிள் வெளியே பக் பண்ணிட்டு நம்மளுக்கு வெயிட் பண்ணுவார். நம்ம உள்ளுக்கு எல்லாத்தையும் போய் சுற்றி பார்க்கலாம். வெளியிலேருந்து பார்க்குறப்பே இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குன்னா அப்போ உள்ளுக்கு எப்படி இருக்கும்? வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் உள்ளுக்கு போகும்போதே பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் ஓடுதில்லை, அது நான் போடலைங்க. இங்கே எவ்வளவு ஆர்ப்பாட்டமாக இருக்குன்னு அந்த மியூசிக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. இப்போ நம்ம உள்ளுக்கு நுழைஞ்சோடனே நம்மளை பொட்டு வச்சு வரவேற்பாங்க, இதுதான் அவங்களோட வழக்கம். இந்த உள்ளுக்கு நுழைற டிக்கெட்டில் 3 விதமான சாப்பாடு நீங்கள் எப்படி சாப்பிட போகிறீங்க? ஒன்றாவது மல்டி குசின் புஃபே, ரிசார்ட்டில் சாப்பிடுங்க, 1500 ரூபீஸ். அடுத்து ராயல் தாலி, பேலஸில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி 1100 ரூபீஸ். ராஜஸ்தானி தாலி, பக்கா அந்த கிராமத்தில் கீழே உட்காந்து சாப்பிடுவாங்களே, 900 ரூபீஸ். இதை தவிர்த்து இந்த ஆக்டிவிட்டிலாம் வந்து 10-20 ரூபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும், அவ்வளோதான். எனக்கு லோக்கல் ராஜஸ்தானி தாலி சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் அடுத்த வாட்டி நான் வரப்போ அதை ட்ரை பண்ணாமல் இருக்கேன். இன்றைக்கி இவங்க கூட வந்திருக்கிறதுனால நாங்கள் எடுத்தது மல்டி குசின் புஃபே ரிசார்ட், 1500 ரூபீஸ். உள்ளுக்கு போகிறப்ப நம்ம பேக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க, டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்கு நுழைஞ்சிரும். உள்ளுக்கு நுழைஞ்சோன்னே நம்ம ஃப்ரீ, நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். உள்ளே நுழைஞ்சுதான் எனக்கு என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, ஒரு ராஜஸ்தானி கிராமமே இங்கே இருக்குங்க. அடுத்து உள்ளே வந்தோடனே இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, ஜீரா தண்ணி, இதுக்கெலாம் எந்த ஒரு கட்டணமும் இல்லைங்க, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பாப்கார்ன்லாம் வைக்கிறாங்களே, இது 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி அடிஷ்னல் சார்ஜஸ், அவ்வளோதான். ஒரு ஃபன் ஃபேர் போனால் என்னென்ன விற்பாங்க அனைத்தும் இங்கே இருக்குங்க. இது குல்ஃபி ஐஸ்கிரீம், அவங்க ட்ரை பண்ணோன்னு இப்போ வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த இடம் உண்மையிலே பெருசுங்க, 10 ஏக்கர் நிலத்தில் இந்த சொக்கிதானி இந்த ஒரு கிராமத்தையே அவங்க கட்டியிருக்காங்க. 1994 தான் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பாருங்களேன் இங்கே என்ன இல்லை, எல்லாமே இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு அப்படின்ட்டுன்னு பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் நீங்கள் 10-20 சில ஆக்டிவிட்டிக்கு நான் சொன்னல காசு கட்டி ஆகணும்னு, அதை நீங்கள் கட்டிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, அந்த கிராமத்தில் வந்து ஒரு கயிறு கட்டில் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள்,
அதில் உட்காந்துட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ண வேண்டும். ராஜஸ்தானி டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோடு உட்காந்துருக்கணும் இழுத்து வச்சு டான்ஸ் ஆட சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு நிழல் விளையாட்டு, அந்த காலத்தோட இந்த கதைகள்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்களா, லேக்கு. இதில் உங்களுக்கு வேணும்னா போட்டிங் போகலாம். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய இடத்துல செக்ஷன் பை செக்ஷனாக வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நடக்க நடக்க இடம் ஒன்றும் விசாலமாக தான் போயிட்டுருக்கு. இது என்ன தருமாங்க, விதவிதமான வீடுங்க செஞ்சு வச்சுருக்காங்க. வாவ், ஒவ்வொரு மாடலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படி தத்ரூபமாக இருக்குங்க, அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இனத்தவங்களோட வந்து அவங்க வீடு செஞ்சு வச்சுருக்காங்க. அது பார்த்திங்களா, அது வந்து வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் இது வந்து குஜராத் நம்ம போய் பார்த்தோம், அதுக்கப்புறம் அது வந்து சிக்கிசம், இது பாருங்கள் கேரளா வீடு, நல்லா இருக்குல்ல. இது யார் வீடுன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. என்ன பாட்டு ஓடுது பாருங்க, இந்த பாட்டுக்கும் வீட்டோட செட்டப்புக்கும் வா ரொம்ப நல்லா இருக்குங்க. காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துடும்னு பாட்டை நான் அடைச்சிட்டேன், கம்மி பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த வீடு, வெரி நைஸ். வீடு செக்ஷன் முடிச்சுட்டு இதுவளுக்கு வந்து பார்த்தா இங்கே என்ன இருக்குன்னா ஃபுல்லாக குடிசைங்க. எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த சீன்லாம் செஞ்சு வச்சுருக்காங்களே ரொம்ப நல்லா இருக்குங்க, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இந்த இடம் ஒன்றும் நல்லா இருக்குது பாருங்கள், குடிசையெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சிலைங்கள்லாம் பார்க்குறப்பே உண்மையாக பாருங்களேன், எவ்வளோ அழகாக தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. எனக்கு என்ன ஃபீல் பண்ணுனதுனாங்க, ஒரு கிராமத்தில் இருந்தால் என்ன ஃபீல் கிடைக்கும், உண்மையிலே அந்த ஃபீலு இங்கே உங்களுக்கு கிடைக்குங்க. சொக்கிதானின்றது நிறையா இருக்குங்க, ஆனால் ஜெய்ப்பூர் சொக்கிதானி தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த வைப்ஸ், அந்த என்வாயர்மெண்ட் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா மெயினாக இதை என்னத்துக்கு கட்டியிருக்காங்கன்னா, இது ஒரு மினி ராஜஸ்தானுங்க. அவங்களோட கல்ச்சர், ஃபுட், ட்ரெடிஷன், ஹெரிட்டேஜ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அவ்வளோ அழகாக நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறாங்க. எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க, பாருங்களேன். அது பாடம் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையான மாடுங்க தான். இந்த வரைபடத்தை பாருங்களேன், குச்சி மனிதர்கள், ஆதிக்கால மனிதர்கள், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக படம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சுவரெல்லாம் பாருங்களேன், இந்த வண்ணங்களை பாருங்களேன். அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து வந்தால் இங்கே வந்துடுவோம். இதெல்லாம் வரலாறுங்க, ராணி பத்மணி இருக்காங்களே அவங்களோடது. இது ஃபுல்லாக அந்த காலத்தில் நடந்த போர், அதில் எத்தனை அந்த ராஜ்புட் வீரர்கள் இறந்தாங்க, அதை எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக சித்தரித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே அது எவ்வளவு கடுமையான போர்ன்றது நம்மளால் உணர முடியுங்க. அந்த காலத்தில் நடந்த இந்த ஹடிகாத்தி போர் இதெல்லாம் பாடம் பண்ணி வச்சுருக்காங்களே. அதே மாதிரி இங்கே இந்த இடத்த சுற்றி சில கோவில்கள், ரிப்ளிகா விஷ்ணு தேவி டெம்பிள், அதுக்கப்புறம் பாலாஜி டெம்பிள், அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. ஈவினிங்கில் வந்து ஆர்த்தி கூட நடக்கும் அப்படின்ட்டுன்னு சொன்னாங்கங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்குங்க. நான் போக போக போய்கிட்டே இருக்குது, மணி 7:30. இப்போ நம்ம சாப்பிட போவோங்க. நம்மளோட டிக்கெட்டுக்கு இந்த இடத்துக்கு தான் வரணும். இது எல்லாமே உள்ளுக்கு தான் இருக்குது. நம்ம உள்ளுக்கு வந்தாலும் சொக்கி தனி, அதுக்குள்ளார தான் இந்த ரிசார்ட்டும் இருக்குது. இதுக்குள்ளாரையே சாப்பாடு இடமே நிறையா இருக்குது. அதோட இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இது ரிசார்ட் என்பதனால இங்கே நீங்கள் ரூம் புக் பண்ணி தங்கி இந்த மாதிரி என்ஜாய் கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது, இங்கே நான் வந்தோன்னே தான் இங்கே உள்ளவங்க சொன்னாங்க. இது ரிசார்ட்னால இங்கே நார்மல் நீங்கள் ரூம் புக் பண்ணுவீங்களே அந்த மாதிரி வசதியும் இருக்குது. நீங்கள் ரூமும் புக் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணலான்னு, இதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. எங்கே நடக்கிற நடந்து போயிட்டே தான் இருக்கேன். அவ்வளோ பெரிய ரிசார்ட், ஒன்றும் ரெஸ்டாரண்ட்டே வரல. ஆனால் இதை கேட்டோன்னே மல்டி குசின் புஃபேனோன்னே நார்மலாக இந்த மாதிரி கான்செப்ட் யாருக்காக செய்வாங்கன்னா ஃபாரினர். நானும் கன்சிடர் ஃபாரினர் தான். நான் யாரை சொல்கிறேன்னா வெள்ளையர்கள், வெள்ளைக்காரங்களுக்காக தான் இந்த மாதிரி செய்வாங்க. ஓகே, வந்துட்டோம் அப்படி இப்படின்னு. இதுதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட்.
பண்ணும்போது தான் எனக்கே தெரியும் சாப்பாடை திறந்து நான் காமிக்கலன்னு. மன்னிச்சிருங்க, சாப்பாடுலேயே குறியாக இருந்தேன். இங்கே நான்வெஜ்ஜி வெஜிடேரியன் இருக்குது, எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும் அதுதான் முக்கியம். லக்ஷரியாக நாக்காளி மேசை இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட போகிறீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சாப்பாடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கும். அதே லோக்கல் சாப்பாடு நீங்கள் கீழே உக்காந்து அந்த என்வாயர்மெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்கன்னா ராஜஸ்தானி தாலி, அதாவது 900 ரூபீஸ் டிக்கெட்டு, அதை வாங்கினீங்கன்னா லோக்கல் மக்களுங்க கூட உக்காந்து கீழே அழகாக சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம். இப்போ நாங்கள் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். நடந்து போகும்போது இன்னும் மிச்ச இடத்த அந்த ரிசார்ட்டில் சுற்றி பார்த்துக்கிட்டே போகிறோம். பாருங்கள், சொல்லல அந்த ராஜஸ்தானி தாலி 900 டிக்கெட் உழுகு பாருங்களேன், இல்லை கிலோ கான் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஓகே, நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்து கிளம்புறோம், போகலாம். அடுத்து இந்த சொக்கிதானி 5 மணிக்கு திறந்து 11 மணிக்கு அடைப்பாங்க, அதனால நீங்கள் 5 மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறையா டைம் இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு. ஏன்னாங்க அந்த இடம் ரொம்பவே பெருசு. சில இடங்களில் எனக்கு ரொம்ப ரஷ்ஷிங்காக இருந்துச்சு, சீக்கிரம் சீக்கிரமாக பார்த்துட்டு 7:30 மணிக்கு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு இப்போ வந்துட்டோம். அதனால நீங்கள் பிளான் பண்ணும்போது டைம் நிறையா வச்சுக்கோங்க, 5 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதோடு இங்கே இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எங்கே எல்லோரும் நடந்து போகிறாங்க, மியூசிக்லாம் போட்டுட்டு என்னத்தை அலங்கரிச்சிட்டு இருக்காங்கன்னு. இங்கே நாளைக்கு ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல், அதாவது விநாயகர் சதுர்த்திங்க, அதுக்கு தான் இவ்வளவு பரபரப்பாக எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதோட நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட முடியும். இப்போதைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.